வணக்கம். வலம் வரும் பாரதியினுடைய இரண்டாம் பாடல் என்று போன வாரம் முதல் பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள்லாம் கேட்டு ரொம்ப ஆதரவளித்து நீங்கள் பெரிதும் மகிழ்ந்தீர்கள் என்பதை உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்று ஒரு தத்துவ பாடல்னு சொல்லலாம். கண்ணன் துதி என்கிற தலைப்பில், காற்றிலே குளிர்ந்ததென்னே கண்ணப்பெருமானே, நீ கண்ணனிலே சுடுவதென்னே, சேற்றிலே குழம்பல் என்ன, எதிக்கிலே தெளிந்ததென்னே. இந்த பாடல் பிற்பாடு பாரதி ஆசிரம பதிபத்தில் வரும்பொழுது முதல் செய்யுளா, காயிலே பிடிப்பதென்னே, கண்ணபெருமானே நீ கனியிலே இனிப்பதென்னே, நோயிலே படுப்பதென்னே, நோன்பிலே இருப்பதென்னே. இந்த பாடலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், கண்ணபெருமான் எல்லாத்துக்கும் பொது. ஆச்சா, ஒன்று பிடிக்காத விஷயம் கண்ணபெருமான், பிடித்த விஷயம் அதுவும் கண்ணபெருமான். காயிலே பிடிப்பதென்னே கண்ணபெருமானே, கனியிலே இனிப்பதென்னே கண்ணபெருமானே, நோயிலே படுப்பதென்னே கண்ணபெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ணபெருமானே, காற்றிலே குளிர்ச்சியும் கண்ணன் தான், கண்ணனிலே சூடு அதுவும் கண்ணன் தான், சேற்றிலே குழம்பல் என்ன கண்ணபெருமானே, நிக்கிலே தெளிந்ததென்னே கண்ணபெருமான். ஆக நம்ம பெரிய ஒரு பாடம் புகட்டுகிறான் பாரதி. எல்லாம் ஒன்று தான், நாம் ஆப்போசிட்ஸ் நினைக்கிறோம், எதிர்மறை நினைக்கிறோம், இல்லை, எல்லாமே கண்ணபெருமானே என்கிற அடிப்படையில் அமர்ந்த அந்த பாடல். அப்புறம் பிற்பாடு இதனுடைய தலைப்பு கண்ணபெருமானே என்று வந்தது. சாருகேச ராகத்தில் அமைந்திருக்கிற இந்த அழகான பாடலை கேட்கலாம், வாருங்கள். நன்றி. பெருமானே காயிலே புளிப்பதென்னே கண்ணபெருமானே, நீ காயிலே புளிப்பதென்னே கண்ணபெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ணபெருமானே, காயிலே புளிப்பதென்னே கண்ணபெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ணபெருமானே, காயிலே புளிப்பதென்னே கண்ணபெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ணபெருமானே, புளிப்பதென்னே.
கண்ண பெருமானே நீ கனியிலே இனிப்பு அதென்னே கண்ண பெருமானே கண்ண பெருமானே கண்ண பெருமானே கண்ண பெருமானே பெருமா